Royal Romantic. என் பேர் பிரசன்னா. ஸோ சார்கிட்ட ஆக்சுவலாக முன்னாடி என் ஃபஸ்ட்டு பையனுக்கு காட்ட பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். ஸோ அப்போது எல்லாமே காட்டின நேம்ஸ் எல்லாமே ஒரு 10 நேம்ஸ் கொடுத்தாரு. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கடைசியாக நிஷேத்னு சொல்லி ஒரு பேர் வச்சோம். ஸோ லக்கிலி அது ஒரு பேர் நல்லா செலக்டிவாக இருந்துச்சு, யூனிக்காகவும் இருந்துச்சு. லைக் அவன் ஸ்கூல்ஸ்லேயும் யாருமே இது வரைக்கும் கேட்காத பேர், எல்லாருமே நித்திஷ் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் நிஷேத்ன்ற பேர் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட லைக் அது ஒரு யூனிக்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு தனி ஸ்டாண்டர்டாக இப்போது நல்லா ஒரு என்ரிச்மெண்ட்டோட நல்லா சூப்பராக இருக்கான். இப்போ அவனுக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு பொண்ணு பிறந்திருக்கான் எனக்கு. ஸோ பொண்ணுக்கும் பேர் செலக்ட் பண்ணுற சார்கிட்ட வந்திருக்கேன். இப்போது ஆஃபீஸ் சாரோட பழைய ஆஃபீஸ் போனேன். ஸோ அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புது ஆஃபீஸ் வந்திருந்தேன். ஸோ இதே அதே மாதிரி கொஞ்சம் நல்லா செட்டப் இன்டீரியர்ஸ்லாம் பக்காவாக பண்ணி, ஸோ அது ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குங்க, ஒரு பாசிட்டிவ் வைப். இங்கே வந்தாலே லைக் நீங்கள் ஒரு ஃபீல் அனுபவிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும் அது என்னன்றது, அந்த பாசிட்டிவ் வைப்.